السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்ற நேர் எதிரான குணங்கள் உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களை நற்பண்பாளர் என்று போற்றப்படுவதும் உண்டு. தீய செயல்களை செய்யக்கூடியவர்களை மோசமானவன் என்று தூற்றப்படுவதும் உண்டு. மனிதன் என்ற நிலையிலிருந்து ஒருவர் செய்யும் அனைத்து காரியங்களையும் 100% சரியாக செய்ய முடியாது. அதேபோல் ஒருவர் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் சரியான முடிவுகளாகவே அமையும் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆதமின் சந்ததிகள் தவறிழைக்கக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டுள்ளார்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பு. இந்த சண்டைகள் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது, அல்லாவின் மீது சத்தியமாக உன்னிடத்தில் நான் இனிமேல் பேசவே மாட்டேன் என்று கூறிவிடுவதும் உண்டு. இதேபோல் நான் இறந்தால் என்னை பார்க்க வரக்கூடாது என்பது போன்ற கடுமையான சொற்களை சிலர் கூறிவிடுகிறார்கள். நன்மைக்காக பிரார்த்தியுங்கள். நன்மைக்காக பிரார்த்திப்பது போலவே தீமைக்காகவும் மனிதன் பிரார்த்தனை செய்கிறான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் 17வது அத்தியாயம் 11வது வசனத்திலே பேசுகிறான். இவ்வாறு அவசரப்பட்டு சொன்ன ஈட்டி போன்ற வார்த்தைகளால் எதிரில் உள்ளவர்களின் உள்ளங்கள் காயமாகிவிடும் என்பதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயம் 134வது வசனத்தில் பேசுகிறான். ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களாய் இருங்கள். எந்த ஒரு முஸ்லிமும் தன் சகோதரருடன் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதென்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களை தனது பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்லன். உண்மையில் வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுபவனே ஆவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கையே அவன் விரும்புகிறான். வன்மைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காததையெல்லாம் அவன் மென்மைக்கு வழங்குகிறான் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மென்மை எதில் இருந்தாலும் அது அதை அழகாக்கிவிடும். மென்மை அகற்றப்பற்ற எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மார்க்கம் தடை செய்த வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருந்தாலோ, அல்லது அவசரப்பட்டு கூறியிருந்தாலோ, அல்லது வேண்டுமென்றே கூறியிருந்தாலோ அது தவறு என்று தெரிந்தவுடன் செய்ததை எண்ணி வருத்தப்பட வேண்டும். மாறாக நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று கூறுவது போல செய்த தவறை நியாயம் கற்பிக்க முயலக்கூடாது. இவ்வாறு பிடிப்பது ஒரு தீய குணமாக இருக்கிறது. யாரிடம் நாம் கடுமையாக நடந்து கொண்டோமோ அவரிடம் தவறுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பும் தேட வேண்டும். ஆக கடினமாக பேசக்கூடியவர்கள் இது போன்ற குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிற மனிதர்களிடத்தில் மென்மையாக, இலகுவாக, அழகாக பேச வேண்டும்.
இன்னும் சிறிது நேரம் நம்மோடு பேச மாட்டார்களா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு மென்மையோடு பிற மனிதர்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கடுமையாக நாம் எந்த ஒரு மனிதர்களிடத்திலையும் நாம் பேசக்கூடாது. மென்மையோடு பேசுவதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, இரண்டு குணங்களில் நல்ல செயல்கள், நற்பண்பு உடையவர்கள், இது போன்ற மென்மையோடு பிற மனிதர்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சப்தமிட்டு யாரிடமையாவது பேசியிருந்தால் அது தவறு என்று உணர்ந்ததற்கு பிறகு அவரிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். மென்மைதான் மிக முக்கியம். கடினத்தன்மையை நாம் கைகொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.